பாருங்க, இன்றைக்கு வயது ஆக ஆக நம்மிலே உலகத்தினுடைய ஆசைகள் கூடக்கூடியவர்கள் அதிகம். உலகத்தினுடைய ஆசைகள் நம்மை கூடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 40 வயது வரை அவனுடைய வாழ்க்கை பேணுதலாக இருந்துச்சுன்னு சொன்னான். 40 வயது வரை உள்ள காலகட்டம் பேணுதலாக இருந்துச்சுன்னு சொன்னா, 60 வயது வரைக்கும் அல்லாஹத்தாலா அவருக்கு 40 வயசுலிருந்து 60 வயது வரைக்கும் இனாபத், அவர் அவருடைய உள்ளம் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய உள்ளமாக, அல்லாஹை திரும்பக்கூடிய உள்ளமாக அல்லாஹத்தாலா ஆக்கிடுவான். 40 வயசு வரைக்கும் சரியான வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா, 40 வயசுக்கு பிறகு உலகத்தினுடைய தேட்டம் குறைஞ்சிரும், உலகத்தினுடைய ஆசைகள் குறைஞ்சிரும். அடுத்த 60 வயசு வரைக்கும் அவருடைய தேட்டம் முழுக்க அல்லாஹின் பக்கம் தான் இருக்கும். இது 40 வயசு வரைக்கும் சரியான வாழ்க்கை வாழ்றவங்க. அடுத்த 60 லிருந்து 70 வயது வரைக்கும் அல்லாஹத்தாலா அவருக்கு இஸ்திக்ஃபார் தௌபாவுடைய வாய்ப்பை அல்லாஹத்தாலா தருவான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிலையை தருகிறார். அதற்கு பிறகு மலக்குமார்கள் பிரியப்படுகிற நபராக அவர் ஆகிவிடுகிறார், மலக்குகளால் அவர் நேசிக்கப்படுறாருன்னு சொன்னார். இன்னைக்கு நம்மிலே உள்ள பெரியவர்களை பார்க்கிறோம், இறக்குற வரைக்கும் கூட துன்யா என்று இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். கடைசி காலம் வயசு 60 ஆயிடுச்சு, 70 ஆயிடுச்சு, இன்னும் கூட வியாபாரத்தின் மீது மோகம், இன்னும் கூட செல்வத்தின் மீது மோகம், இன்னும் சிந்தனைகள் குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி தானே தவிர தமது ஆகரத்தை குறித்து அறவே சிந்திக்காத எத்தனையோ பெரியவர்களையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மனிதனுடைய கல்வி சீராகவில்லையானால் தௌபாவுடைய வாசலும் அடைக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உலகத்தினுடைய சில மோகம் இருக்கலாம், உலகத்தினுடைய சில ஆசைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிடுச்சு அல்லாஹத்தாலா அவருடைய கல்விலே முத்திரையிடுகிறான் என்றும் பார்க்கிறோம். ஆக இப்படி ரமலானுடைய அந்த அமல்களுடைய தொடர்ச்சி மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும்.